ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாகப்படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். இப்போ இருக்கிறவர் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச உன்னதமான முதலமைச்சர்னு ஒருத்தருக்கு மனசுல தோணிடுச்சுன்னா, நியூஸ் பேப்பரை புரட்டினாக்க அவர் சம்பந்தப்பட்ட செய்தி இருக்குதான்னு துருவி துருவி பார்ப்பார். கிரிக்கெட்ல ஆர்வமான பயப்பிள்ளைகள் இருக்கிறதுகள் மற்ற பக்கத்தை படிக்க நேரம் இல்லாட்டி கூட விளையாட்டு செய்திகளை மட்டும் ஒரு ஓட்டம் ஓட்டுக்கிட்டு தான் வெளியே கிளம்புதுகள். இப்படியாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த விஷயத்துல ஆர்வம் காட்ட தோணும். சம்மந்தமே இல்லாம ஸ்தூல உடம்பு சூட்சம உடம்புன்னு பெனாத்திட்டு கிடந்தோம்னா அவன் காதுகிட்ட போய் டமரமா கத்துனா கூட பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருக்காரு போலன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு தம்போக்குல போயிட்டு இருப்பாரு. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயம் கத்தூரியது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. ஸ்தூல உடம்பும் சூட்சம உடம்பு ஆகிய இரண்டும் ஒன்றாக கலந்து நமக்கு இருப்பினும் சூட்சம உடம்பில்தான் கானமானது மிகுந்திருக்கும். அந்த கானம் அல்லது நாத வழியே மனம் பதிந்து ஆன்மா தன்னை ஒளி வடிவமாக கண்டுவிட்ட போதும் உடலை விட்டு ஆகாய வடிவினனாகிய சிவனோடு தொடர்பு கொள்ளும் நிலைக்கு நிகரில்லை. இதுதான் அந்த திருமந்திர பாட்டுக்கு அர்த்தம். கத்தூரின கானம் ஒரு திடமான பொருள் ஒளியை உமிழும், திரவமான பொருள் ஒளியை உமிழும் ஆனா மங்களான ஒளியை தரும். அடுத்தது என்ன? திடம் திரவம். அடுத்தது என்ன? வாயு. வாயு நிலையில் உள்ள பொருள் இருட்டை உமிழும். நாமெல்லாம் ஒளி, நாமெல்லாம் பொதுவாக ஒரு ஒளி வெள்ளத்தில் அமிழ்ந்துள்ள தனி ஒளி துகள்கள். உலகம் ஒளி லைட் என்னும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்ட பிரதேசத்தை பார்த்திருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் தனித்தனி மங்களான ஒளி துகள்கள். இந்த மங்களான நிலையிலிருந்து மிளிரும் ஒளிர் கற்றையாக மாறணும்னா நம்ம நாம் புடம் போட்டுக்கணும். புடம் போடுறதை பத்தி பிறகு பேசுவோம். உலகம் ஒளி சூரிய ஒளியினுள் அமைந்து கிடக்கிறது. சூரிய ஒளிக்கு இணையான ஒளிதனில் ஒரு மனிதனோ மிருகமோ மரமோ இருந்தால் அதை கண்ணால் பார்க்க இயலாது. சூரிய ஒளியின் அளவில் 0 முதல் 99% வரை ஒளி அளவு உள்ள உருவங்கள் தான் இந்த மரங்கள், மனிதன் மற்றும் விலங்குகள் யாவும். அதில் குறிப்பாக மனிதன் திரவ நிலையில் ஒளி உமிழும் ஆற்றலுடன் படைக்கப்பட்டுள்ளான். இந்நிலையில் அவனுக்கு மனம் என்ற ஒரு கருவி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனத்தின் அதிர்வுகளை மாற்றுவதன் மூலம் கீழான ஒளி உமிழும் நிலைக்கோ மேலான ஒளி உமிழும் நிலைக்கோ தன்னை கொண்டு செல்ல தகுதியானவன். அவ்வாறு மேலான ஒளி உமிழும் தன்மைக்கு தன்னை ஆளாக்க முயற்சிக்கும் போது மனதை ஒரு புள்ளியில் குவித்து பழக்கி பக்குவப்பட வேண்டும். இந்த பயிற்சியினை மேற்கொள்வதற்கு உடலுக்குள் ஊடுருவி வரும் காற்றானதை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக மனதை பக்குவப்படுத்தி ஒளியாற்றல் அதிகம் உமிழும் திரவ நிலையிலிருந்து நாளாக ஆக ஒளி உமிழும் திட நிலைக்கு உருவாகி நிற்பான். அதுவே கிறிஸ்டலைன் ஸ்டேட் எனப்படும். அந்த திட நிலையில் மனம் குமுத மலர் போல குவிந்து நிற்கும். குமுத மலர் எப்போதும் ஒரே நிலையில் சந்திரனை நோக்கியபடியே இருக்கும். அதுபோல மனதும் ஒரு புள்ளியில் குவித்து நிற்கும். திட நிலைக்கு சென்ற பின் உடலானது திரவ நிலையில் இருந்ததை விட கணிசமாக குறைந்து நிற்கும், குளிர்ந்து நிற்கும். ஆனால் திடநிலைக்கு சென்ற உடலின் ஒளி உமிழும் தன்மையானது சூரியனின் ஒளி உமிழும் தன்மையை விட அதிகமாக ஆகிவிடும். அந்த தேகம் ஒளி வடிவமாக ஆகிவிடும். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி, பளிங்கியில் பவளம் பதித்தான் பதியே. திருமந்திரம்.
சூரிய ஒளியின் தன்மையை தாண்டி ஒளி உமிழும் நிலையடைந்த எந்த பொருளையும் நம் சாதாரண கண் கொண்டு பார்க்க இயலாது. எனவே அது ஒளியாக மறைந்துவிட்டது என கூறிவிடுகிறோம். அந்நிலை அடைந்த உருவத்துக்கு அழிவு கிடையாது, ஆசாபாசம் கிடையாது. அதிதீவிர அதிர்வு கொண்டு சமாதி நிலையில் காலம் காலமாக இருந்து வரும் கடல் போல, மலை போல, சூரிய சந்திரன் போல நிரந்தர உருவங்களுள் ஒன்றாக சமைந்து நிற்கும். உதாரணம் நமது வள்ளலார். அமுதமது ஆக அழகிய மேனி, படிகமது ஆக பறந்தெழும் உள்ளே, குமுதமது ஆக குளிர்ந்து எழும் முத்துக்கு எழுமும் அதாகிய கேடிலிதானே திருமந்திரம். நாம எல்லோரும் ஒளி வெள்ளத்தில் மறைந்து கிடக்கிறோம். கோனியோ போட்டோமீட்டர், கோனியோ போட்டோமீட்டர் கொண்டு அளக்கும் போது, அது என்ன, வெளிச்சத்தை அளக்கிறதுக்கு பேர் கோனியோ போட்டோமீட்டர். அளக்கும் போது இந்த பிரபஞ்ச ஒளியின் வெள்ளத்தின் ஒளி அளவை விட நம் தனி மனித ஒளி அளவு சிறிது கேண்டலா குறைவாக இருப்பதால் நம்மை அந்த ஒளி வெள்ளத்தில் மறைக்க முயற்சித்தாலும் காட்டி கொடுத்து விடுகிறது. இருட்டிலே திருட போனவன் இருட்டு அறையிலேயே திடீரென்று லைட் போட்டு விட்டது மாதிரி பிரபஞ்ச ஒளிக்குள் இணையாகவோ அதைவிட கூடுதலாகவோ நாம் லுமினஸ் இன்டென்சிட்டி பெற்றுவிட்டோமாயின் நாம பிரபஞ்ச ஒளிதனில் மறைந்து விடுவோம் என கொள்க. சைக்கிக்கலி திஸ் வேர்ல்ட் அப்பியர்ஸ் ஆஸ் அன் ஓஷன் ஆஃப் லைட் கண்டெய்னிங் வித்தின் இட் செல்ஃப். வித்தின் இட் செல்ஃப் ஆல் திங்ஸ் இன்க்ளூடிங் மேன் ஆஸ் பல்சேட்டிங் பாடிஸ் என்வெலப்ட் இன் லிக்விட் லைட். Flood is the state in which man lives. Man is actually inundated in an ocean of liquid light in which countless numbers of light being move. Everything in this world is crystallization of this liquid light. I am the light of the world. Light of the world. I am. Everyone can say I am the light of the world. Your awareness of being is the liquid light of the world which crystallizes into conceptions you have of yourself. Your unconditional awareness of being first conceived itself in liquid state. All things from the highest to the lowest vibrations or expressions of life are nothing more than the different vibration of velocities of the initial velocity. Gold, silver, iron, wood, flesh, etc. are only different expressions or velocities of this one substance, that is liquid light. All things are crystallized liquid light. The differentiation or infinity of expression is caused by the conceiver's desire to know himself. Your conception of yourself automatically determines the velocity necessary to express that what you have conceived yourself to be. The world is an ocean of liquid light in countless different states of crystallization. நம்ம நாம் தெரிஞ்சிக்கிட்டோம்னா நாம தனி ஒரு மிளிரும் ஒளியாக மாறி போயிடுவோம். தனி ஒளியாக மாறுவதற்கு நம்ம புடம் போட்டுக்கணும். எப்படி புடம் போட்டுக்கிறது பத்தி பிறகு விளக்கணும்னா, மூச்சு இழுக்கிறது எப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும். வெளியே இருந்து ஆக்சிஜன் நிரம்பிய காற்றை உள்ளே இழுக்கும்போது நுரையீரல் வெளிப்பக்கமாக ஒப்பிக்கும். நெஞ்சு கூடும் விழா எலும்புக்கும் இடையில் இருக்கிற தசைப்பகுதி தளர்ந்து கொடுக்கறதால நுரையீரலில் உள்பகுதியில் குழி ஏற்பட்டு பையாக இருக்கிறது. கொஞ்சம் பெரிய பையாகி வெளியில இருந்து வரக்கூடிய காற்றை உள்ளே நிரப்பிக்கிறதுக்கு தோது பண்ணி கொடுக்குது. மூக்கின் இரு துவாரங்கள் வழியாக இழுக்கப்பட்ட காற்று குரல் வழி வழியாக சென்று மூச்சு குழாய் அடைந்து நுரையீரலை அடைந்து மூச்சு கிணறுகளை நிறைப்பு இரத்தத்துடன் பந்தப்பட்டு உடல் முழுவதும் சக்தி செயல்பாட்டுக்கு பகிர்ந்தளிக்கிறது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழிவு அழுக்குகளை சுமந்த கரியமில வாயுவை வெளியே தள்ளுது. வெளியே தள்ளுறதுக்கு சும்மா நுரையீரல் பையை பழபடியை அமுக்கி பையை சுருக்கி மொத்த காத்தையும் வெளியே தள்ளிடுது. காத்து வந்து பையை உப்புவிக்குது. காத்து போய் பையை சுருக்கி வைக்குதுன்னு சொன்னாக்க அது உண்மை இல்லை. நாசினே காத்து பட்ட உடனே உடம்பு காத்துக்கு வாகு பண்ணி கொடுக்குது. எவ்வளவு காத்து வருது, என்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு உடம்பு துல்லியமாக கணிச்சு அதுக்கு தக்கன உடம்போட தளர்வு இறுக்கத்தை கூட்டி குறைச்சி காத்தை வழி நடத்துது.
இந்த விகிதாச்சாரத்தில் உடல் விரிவு சுருக்கம் பண்ணி கொடுத்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்ற கணக்கை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறமா நாளடைவில் உடம்புல ஆரோக்கியம் கெட்டுருச்சுன்னா அப்படியே உல்டாவா காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். எப்படி? ஆரோக்கியமான சூழலுக்கு எவ்வளவு பெருசா நுரையீரல் விரிவு சுருக்கம் அடையணுமோ, எந்த கண்ணறை வரை போய் நிரப்பணுமோ, எந்த இடத்துல போய் ரத்தத்தோட பந்தப்படுத்திக்கணுமோ, அதுக்கேற்ற உள்ளே வர காத்து கூட்டி குறைச்சி வழிநடத்த கத்துக்கணும். இதெல்லாம் தேவையானது எதுன்னா, இதுக்கெல்லாம் தேவையானது எதுன்னா பயிற்சி. பயிற்சி பண்ணும்போது நுணுக்கங்களும் தெரிஞ்சு போயிடும். கோபம் வந்தா காத்தோட சுழற்சி எப்படி இருக்கும், எந்த இடம் வரைக்கும் தொடும், எவ்வளவு கரியமிலை வாயு அதிகமாக உருவாக்கும், எவ்வளவு ஆக்சிஜனை பயன்படுத்தாமலே பார்ஷியலி பர்ன்டாக வெளியேற்றும், இதையெல்லாம் நமது பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கோபம் வந்தா, காமம் வந்தா, பொய் சொன்னா, மற்றும் எந்த எதிர்மறை விஷயத்துக்கெல்லாம் எப்படி காற்றின் பாங்கு செயல் வடிவம் மாறுதுன்னு கணிச்சுக்கிட்டு நமக்கு உகந்த சூழலுக்கு சூழலுக்கு உடம்பையும் சூக்ஷம உடம்பையும் மாத்திக்க முடியும். அன்பு, இரக்கம், பரிவு போன்ற நேர்மறை செயல்களின் போது இருக்கிற காற்றின் பாங்கு செயல் வடிவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோபம் வரும்போது அப்போ உள்ள காற்றின் பாங்கை, கோபம் வரும்போது உள்ள காற்றின் பாங்கை, பரிவு இரக்கம் ஏற்படும் போது உள்ள காற்றின் பாங்காக உடலில் மாற்றம் செய்வித்து எதிரிடையான விளைவுகளிலிருந்து விடுபடலாம். அதனாலே காத்து வச்சு பயிற்சி பண்றது நம்மளை சாமியாரா ஆக்கிறதுக்கு சிக்க வைக்கிறதுல சிலர் கூறி கொண்டு அலைஞ்சி காயை நடத்துறாங்கன்னு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டம் எடுக்காம இந்த விஷயமெல்லாம் அன்னாட வாழ்க்கைக்கு உதவுறதுதான் புரிஞ்சுக்கிட்டு அங்க உங்க காதை தான் இந்த பக்கம் திருப்பி வைங்க. நமக்குள்ளே சம்பந்தம் இல்லாதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. செப்படு வித்தை சீர்மேவும் முன்மொழி.